வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். மிக மூத்த வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவரான கே கே பிள்ளையவர்கள் எழுதியிருக்கிற தமிழக வரலாறும் அதன் பண்பாடும் என்னும் நூலில் காணப்படுகிற சில செய்திகள் நமக்கு மன கொதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றே சொல்ல வேண்டும். பல்லவர் காலத்து கூரம் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு செய்தியை தருகிறார். பல்லவர்கள் காலத்தில் பார்ப்பனர்களுக்கு சொந்தமான நிலம் அனைத்தும் இறையிலி நிலம், அதாவது வரி கட்ட வேண்டாத நிலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பிற்கால சோழர்கள் காலத்திலேயும் அக்ரஹாரங்களில் வாழ்வோர் வரி கட்ட வேண்டியதில்லை என கூறியிருக்கிறார்கள். ஆனால் சோழர்கள் யாருக்கும் வரியே விதிக்கவில்லையா? நிறைய விதித்திருக்கிறார்கள். யார் யாருக்கு வரி விதித்திருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் தரப்பட்டிருக்கிறது. வண்ணாரப்பாறை வரி, அதாவது சலவை தொழிலாளர்களுக்கு வரி. அதற்கு பிறகு தறி கூரை வரி, நெசவாளர்களுக்கு வரி. தட்டார் பாட்ட வரி, நகை செய்கிறவர்களுக்கு வரி. எல்லாவற்றையும் விட கொடுமை ஓடக்கூலி வரி. எனவே ஓடம் ஓட்டுகிறவர்களுக்கு கூட வரி, பார்ப்பனர்களுக்கு இல்லை. இதுதான் பழைய அரசு. திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக 1957 பொது தேர்தலில் தான் பங்கேற்றது. ஆனால் அப்போதும் எல்லா தொகுதிகளிலும் அக்கட்சி வேட்பாளரை நிறுத்தவில்லை. 112 இடங்களில் மட்டுமே திமுக போட்டியிட்டது. இருப்பினும் கூட தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது முதலில் வந்த முடிவுகள் திமுகவிற்கு அதிர்ச்சியை தான் தந்தன. வெளியூர்களில் பல தலைவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். லால்குடியில் அம்பிலும், தேனியில் நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரனும், திருக்கோஷ்டியூரில் கவிஞர் கண்ணதாசனும் தோற்று போயிருந்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி சேலத்தில் நாவலரும் வெற்றி பெறவில்லை. ஆனால் காஞ்சியில் அறிஞர் அண்ணா அவர்களும், குளித்தலையில் கலைஞர் அவர்களும், சென்னையில் பல இடங்களில் திமுகவினரும் வெற்றி பெற்றிருந்தார்கள். அப்போதுதான் ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது. 112 பேரில் 15 பேர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். உலகத்தில் 100 பேர் அல்லது அதற்கும் கூடுதலானவர்கள் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. இந்த புள்ளி விவரம் சரியானதுதானா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. காரணம், கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் மேலும் 3 நம்பிக்கைகள் இருந்தாக வேண்டும். 1, இறந்த பிறகு நாம் இறைவன் அடியை சேர்ந்து விடலாம். அல்லது நாம் பக்தியுடையவர்கள் என்பதால் நரகத்துக்கு போக மாட்டோம், குறைந்தது சொர்க்கத்துக்கு போய்விடலாம். 3, இரண்டும் இல்லையென்றாலும் மறுபிறவி எடுக்கலாம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து அதற்கு பிறகு இறைவன் அடியை சேர்ந்து விடலாம். எனவே இந்த 3 நம்பிக்கைகளில் எந்த ஒன்று இருந்தாலும் அவர் இறந்து போவதற்கு அஞ்ச மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் யாருமே இறப்பை விரும்பவில்லை, வாழவே விரும்புகிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? இறைவன் அடியை அடைவதற்கு அவர்கள் விரும்பவில்லையா? அப்படி இல்லை, இறந்த பிறகு இறைவன் அடியை அடைவோம் என்பதோ சொர்க்கத்திற்கு போவோம் என்பதோ உறுதியானது என்று அவர்கள் நம்ப தயாராக இல்லை. அப்படியானால் நம்பிக்கை அற்றவர்கள்தான் உலகத்தில் மிக கூடுதலாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. உலகத்தில் எந்த மொழி சிறந்த மொழி என்று பல நேரங்களில் பல இடங்களில் சண்டை நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சில வேளைகளில் மௌனமே சிறந்த மொழியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில இடங்களுக்கு மௌனமே பொருத்தமான மொழியாகவும் இருக்கிறது. அதனால்தான் பொருட்பாலில் சொல்வன்மை பற்றி பேசிய வள்ளுவர் காமத்துப்பாலில் மௌனம் பற்றி பேசுகிறார். வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று கூறுகிறார். மௌனம் ஒரு மொழி மட்டுமில்லை, சில வேளைகளில் அது ஒரு போர் முறை. பேசாமல் இருந்து பாருங்கள், ஏன் இவர் பேசவில்லை, அடுத்து என்ன செய்ய போகிறாரோ என்று மற்றவர்கள் பேசுகிறார்கள். மௌனம் சில நேரம் பிறருக்கு ஓர் அச்ச உணர்வை கூட ஊட்டும். அது ஒரு போர் முறை என்றும் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நாம் மௌனத்தையும் பழக வேண்டியிருக்கிறது. குழந்தைகளை பேசி பழகுங்கள் என்று தான் சொன்னோம். பேசி பழகுவது எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு மௌனம் பழகுவதும் தேவை. ரௌத்ரம் பழகு என்றார் பாரதி. ரௌத்ரம் என்றால் கோபம். கோபத்தையே பழகும் போது மௌனத்தை பழகி கொள்ளக்கூடாதா என்ன? 19 மத்தியில் பிறந்து 20 மத்திய காலம் வரையில் 92 வாழ்ந்தவர் அமெரிக்காவைச் சேர்ந்த தத்துவவியலாளர் ஜான் டுவே. அவர் முழுக்க முழுக்க ஜனநாயகம் குறித்தும் கல்வி குறித்துமே தன் வாழ்நாள் அனுபவங்களை நம்மோடு நூல்களின் மூலம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்பது அவருடைய அடிப்படையான கோட்பாடு.
பிராக்மேட்டிசம் என்று சொல்லப்படுகிற நடைமுறைவாதம் என்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவருடைய பார்வை கல்வியை பற்றி எப்படி இருந்தது என்றால், எஜுகேஷன் இஸ் நாட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப், எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப் என்று சொன்னார். கற்றுக்கொள்ளுதல் வாழ்க்கைக்கு தயாராவதல்ல, கற்றலே வாழ்வு என்கிற அழுத்தமான செய்தியை சொன்னார். ஜனநாயகத்தை கொண்டு வரவில்லை என்றால் கல்வியால் பயனில்லை என்றார். ஜனநாயகம் என்பது சுதந்திரத்திலிருந்து பிரிக்கப்பட முடியாதது என்றார். ஆனால் நம் இந்தியாவின் அடுத்த தலைமுறையினரோ எதிர்கட்சிகளை உளவு பார்த்து ஒட்டு கேட்பதுதான் ஜனநாயகம் என்னும் புரிதலுக்கு வந்துவிடப் போகிறார்கள்.